தமிழ்மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பப்ஜி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், ஸோ சில பேர்களும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீட்டா டெஸ்டிங் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் சில பேர் கிடைக்கல. ஸோ உங்களுக்கும் கூடிய விரைவில் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை பற்றி, ஸோ இந்த பப்ஜி கேமை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவில் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பப்ஜியோட மாற்றங்கள், ஸோ மாற்றங்கள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை டீடெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ஜியில் மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் என்ன என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ஜியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புதுசாக வரப்போகிற இந்த பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான புது ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவ்வளோ புது ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் வரல. சின்ன சின்ன புது ஃபீச்சர்ஸ் தான் வந்திருக்கு. அதுவும் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை நெக்லெக்ட் பண்ணாத அளவு இருக்குது. ஸோ ஒரு கேம் நம்மளுக்கு லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேஸ்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இதில் மாற்றிருக்கவங்க விஷயங்கள்லாம் என்ன என்ன, அதுக்கப்புறம் இந்த கேம் ஸ்மூத்தாக இருக்கா, இதோட கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கா, கிராஃபிக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃபோனுக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ கேம்குள்ளே வந்தவனையுமே பார்த்தீங்கன்னா கராஃப்ட் டவுன் அப்படின்ற அந்த ஸ்டுடியோட வந்திருக்கு. ஸோ இது வந்து அன்ரியல் அப்படின்ற இன்ஜினில் தான் மேக் பண்ணியிருக்காங்க இந்த கேமை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த வார்னிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வட்ட அப்டேட்டில் வந்த, அதாவது நம்ம பப்ஜி மொபைலில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்காக மட்டும் இது பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை இது பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ரீச் பண்ணோம்னா இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் 20 மில்லியன் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனே ஆயிருக்கு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது, இது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அதில் எந்த மாற்றங்களும் மாற்று கருத்துக்கள் கிடையாது, அதேமாதிரி மாற்றங்களும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பீட்டா டெஸ்டிங் கேம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இன்னும் கொடுக்கல. அதாவது நம்மளுக்கு பேசிக்காக தேவையான விஷயங்களை மட்டும், ஒரு அதாவது ஒரு கேம்லேயே டெஸ்டிங் பண்ணும்போது என்ன என்ன தேவையோ அதை மட்டும் தான் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த விஷயங்களும் பண்ணல. அதே மாதிரி நம்மளுக்கு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்க, செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெத்தடில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த அப்பியரன்ஸ். ஸோ இந்த அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாரி இதெல்லாம் முதல்ல இருந்தது தான். என்ன சொல்கிறது, எங்கே இருக்குது? ஸோ பப்ஜி ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணவனே எது எது எங்கே எங்கே இருக்குது அப்படின்றதே தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எந்த மேப்பும் டவுன்லோட் ஆகலை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் தான் தனியாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இதை ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 210 MB, சாரி 710 MB தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கம்மியான எம்பியில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னோடய பழைய டேட்டாஸை ரெக்கவர் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழைய டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். அப்படி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய மோட்ஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவைலபிளாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா சர்வர் ஆரம்பிச்சிருக்கனால அந்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா HDR இருக்குது. ஸோ உங்களுக்கு லாபியில் எந்த மாதிரி வேணும், அதே மாதிரி காம்பேக்ட் அதாவது ஃபைட்டிங் ஜோனில் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வச்சுக்கிற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FPS எப்படி வேணும் அப்படின்றத முதக்கொண்டு இதில் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்காக அதாவது நார்மல் ஃபோன்ஸ் இதெல்லாம் அல்ட்ரா பேலன்ஸ் வந்து அல்ட்ராவில் வச்சுக்கிற மாதிரியும் ஆப்ஷனல் இருக்குது, இல்லை HDயில் நீ ஹையில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட இஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஸோ இந்த ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் தான் சொன்னேன். ஹிட்மார்க்கோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வேணுமா இல்லை வேறு ஏதாவது கலரில் வேணுமா, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் பப்ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து தெரிகிறது பார்த்தீங்கன்னா சவப்பு கலரில் காட்டும். பட் இந்த தடவை சவப்பு கலரில் காட்ட போகிறது கிடையாது, ஒரு பச்சை கலரில் தான் காட்ட போகுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பச்சை கலரில் தான் காட்ட போகுது. மற்றபடி இதில் இன்னும் சில மாற்றங்கள் என்னென்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கில் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி தெரியும் அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்னு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசமான என்ன சொல்கிறது. ஸோ கில் அப்படின்றதே நார்மலான ஒரு வேர்ட் தான். ஸோ அந்த வேர்டை கூட தப்பான வேர்டை மாற்றி அதை பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான். ஸோ சர்வர் சேஞ்சும் பார்த்தீங்கன்னா இப்போயும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்தியன் சர்வராக ப்ளே பண்ணணுமா அப்படின்றது அவசியமே கிடையாது, நீங்கள் எந்த சர்வர்னாலும் போய் ப்ளே பண்ணிக்கலாம், அதுவும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது.
எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. அதேமாதிரி மேப்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. பட் கிராஃபிக்ஸை பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன லெவலில் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். சின்ன லெவலில் அப்கிரேடு தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து பெரிய லெவலில் எதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவு அதாவது ஒரு 15% பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கேமிங் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஒருவேளை நான் என்ன புது ஃபோனில் வாங்கினதுனால இப்படி ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த கேமில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன அதாவது உங்கள் பேனல் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் 120Hz டிஸ்பிளே வச்சுருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்துன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 120Hz சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த கேமிங் பேனலை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கேம்ஸில் பார்த்திங்கன்னா 120Hz வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸஸில் பார்த்திங்கன்னா பப்ஜி இன்னமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்க சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றத ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி எப்பயும் இருந்த மாதிரி கிராஃபிக்ஸில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த புல்லட்ஸ் அடித்தா அந்த கதவில் தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது. அதே மாதிரி அந்த ரீலோடிங் டைமு ஸோ இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மற்றபடி என்ன மாற்றங்கள் அப்படின்னா கேம் ப்ளே, ஸோ கேம் ப்ளேவை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ கேம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பப்ஜியை பற்றி, பப்ஜி மொபைல் இந்தியா, ஸோ அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தாலும் லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கேட்டியாக கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூட சொல்லி முடியாது, லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையாக இருக்கும். வேணும் அப்படின்னு எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடை உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஆனால் ஸ்டேட்யூ இந்த எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடையே முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு தெரியும். ஓகே பாய். I'm finally facing